எடுத்துக்காட்டு 2.4 ஏ வெக்டர் மற்றும் பி வெக்டர் என்ற இரண்டு வெக்டர்கள் அவற்றின் கூறுகள் வடிவில் கொடுக்கப்பட்டுள்ளன. ஸோ ஏ வெக்டரான கூறுகள் வந்து 5i பிளஸ் 7j மைனஸ் 4k மற்றும் பி வெக்டருடைய கூறு வந்து 6i பிளஸ் 3j பிளஸ் 2k எனில் கீழ்கண்டவற்றை காண்கன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ வெக்டர் பிளஸ் பி வெக்டர், அடுத்து பி வெக்டர் பிளஸ் ஏ வெக்டர், ரெண்டையும் மாற்றி மாற்றி கூட்டுறோம் அவ்வளோதான். அதே மாதிரி ஏ வெக்டர் மைனஸ் பி வெக்டர், பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் பார்க்குறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஏ வெக்டர் பிளஸ் பி வெக்டர். ஸோ கொடுக்கப்பட்ட மதிப்புகளை மொதல் எழுதியாச்சு, ஏ வெக்டரினுடைய மதிப்பு பிளஸ் பி வெக்டரினுடைய மதிப்பு. இது இப்போ ரெண்டு கூடுதல் அப்படிங்கும்பொழுது, அதாவது வெக்டர் கூறுகளின் அடிப்படையில் வெக்டர் கூடுதல் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து டைரெக்டாக கூட்டிட வேண்டியதான். 5 பிளஸ் 6 11, அடுத்து 7 பிளஸ் போட்டுக்கிறீங்க, அடுத்து 7 பிளஸ் 3 10 ஜே கேப், அடுத்து மைனஸ் 4 பிளஸ் 2 அப்போ மைனஸ் 2 கே கேப்பு. அதாவது ஐ கேப்பு எக்ஸ்ஹெச்சினுடைய கூரை மொதல் கூட்டுறோம், அடுத்து ஒய்ஹெச்சினுடைய கூரை வந்து ரெண்டாவது கூட்டுறோம், அடுத்து இசட்ஹெச்சினுடைய கூரை வந்து கூட்டுறோம். சரிங்களா, அதாவது மூணையுமே தனித்தனியாக கூட்டிக்கிட்டோம் அப்படின்னா சேர்ந்து மதிப்பு வந்து 11 ஐ கே. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பி வெக்டர் பிளஸ் ஏ வெக்டர், அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பி வெக்டருடைய கூரை மொதல் எழுதியிருக்கோம், அடுத்து வந்து ஏ வெக்டருடைய கூரை வந்து எழுதியிருக்கோம். ஸோ ரெண்டையும் வந்து கூட்டுறோம், அப்போ 6 பிளஸ் 5 ஐ கேப் வந்து எதாவது ஐ கேப்பை மட்டும் இப்போ கூட்டுறோம், இங்கே இருக்கக்கூடிய ஐ கேப்பு இங்கே இருக்கக்கூடிய ஐ கேப் ரெண்டையும் கூட்டும்பொழுது 6 பிளஸ் 5 ஐ கேப், அடுத்து வந்து 3 பிளஸ் 7 ஜே கேப், அடுத்து பிளஸ் 2 மைனஸ் 4 கே கேப்பு. இப்போ கூட்டணும் அப்படின்னா 11 ஐ கேப் 10 ஜே கேப் மைனஸ் 2 கே கேப் வரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏ வெக்டர் மைனஸ் பி வெக்டர், அதாவது வெக்டர் கழித்தல் வந்து பார்க்குறோம், வெக்டர் கூறுகளின் அடிப்படையில் வெக்டர் கழித்தல். இப்போ அதனுடைய கூறுகள் வந்து எழுதியாச்சு, ஏ வெக்டர் வந்து மைனஸ் பி வெக்டர், அப்போ 5 மைனஸ் 6 ஐ கேப், அதுக்கடுத்து வந்து என்ன வரும், 7 மைனஸ் 3 ஜே கேப் மைனஸ் 4 மைனஸ் 2 கே கேப்பு. அப்போ வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா 5 மைனஸ் 6 அப்படிங்கும்போது இங்கே மைனஸ் 1 ஐ கேப் வரும், அடுத்து வந்து 7 மைனஸ் 3 அப்படிங்கும்போது 4 ஜே கேப், அதுக்கடுத்தது மைனஸ் 4 இங்கே மைனஸ் 2, இந்த மைனஸ் வந்துட்டு உள்ளே பெருக்கணும், அப்போ மைனஸ் 2 வரும், இங்கே மைனஸ் 4 இங்கே மைனஸ் 2 அப்போ மைனஸ் 6 கே கேப். அதே மாதிரி இதை வந்து நீங்கள் வந்து டைரெக்டாக கொடுத்துருக்காங்க, இதை நீங்கள் வந்து என்ன செய்கிற அப்படின்னா கணக்கில் வந்து நோட்டில் எழுதுகிறப்ப வந்து நீ இந்த கூறுகளை வந்து எழுதி அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பு வந்து இதே மாதிரி எழுதணும், இந்த ஸ்டெப் இந்த மாதிரி எழுதி அதுக்கப்புறம் ஃபைனல் ஆன்சர் இதை நீ வந்து கொண்டு வர்ற, இதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி இந்த ஆன்சர் வந்து கரெக்டாக வருதா அப்படிங்கிறத செக் பண்ணி நீங்கள் நோட்டில் வந்து எழுதுகிறப்ப வந்து இந்த கணக்கை எழுதிக்கிங்க, இதை வந்து ஒர்க் அவுட் பண்ணி கீழே வந்து எனக்கு காமிச்சிருக்கணும். தேங்க்யூ.